தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று காலை 11 மணி முதல் திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனின் நில அபகரிப்பு வழக்கின் கீழ் விசாரணை நடந்து வந்தது. தாம்பரம் கோட்டாட்சியர் மற்றும் பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்களை சிபிசிஐ டிஎஸ்பி கண்ணன் தலைமையிலான 15 பேர் கொண்ட போலீசார் 6 மணி நேரம் விசாரணையை முடித்துவிட்ட நிலையில் சென்னை பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அபகரிப்பு தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு சிபிசிஐடி போலீசார் தரப்பில் சமன் அனுப்பப்பட்டதை அடுத்து இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் வருவதாக வந்த தகவலை அடுத்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காலை முதலே அலுவலகம் உள்ளே பொதுமக்கள் யாரும் அனுமதிக்கப்படாததால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது. மேலும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மாற்று தேதி வழங்க வேண்டும் என்று ஜெகத் ரட்சகனின் தரப்பிலான வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து மீண்டும் வட்டாட்சியர் அலுவலகம் திறக்கப்பட்டது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.